te has despertado, ¿eh? Este va a ser mi mejor vídeo. I got broads in Atlanta, just to be in the family. Credit cards and the scams, getting no licks in the band. Legacies. Hello friends, welcome back to Tamil Gaming Spot. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம், அந்த டாக் இன்டர்நெட். இது ஒரு ஹாரர் கேம், ஸோ எல்லோரும் ஹெட்செட் போட்டு பாருங்க. ஓகே காய்ஸ், கேம்குள்ளே வந்தாச்சு. ஆனால் இது வந்து இங்கிலீஷில் இல்லை, இது வந்து ஸ்பானிஷில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இந்த ஸ்டார்னு போட்டிருக்கல, அது ஒரு டிஃபிகல்ட்டி இது நம்மளுக்கு. இப்போ நம்ம நாம ஒரு ஸ்டாரில் தான் போகிறோம், ஏன்னா கொஞ்சம் கேம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க பண்ணுறோம், ஸ்டோரி நேம் வருதுங்க, ஒரு பொண்ணை கடத்தி வச்சுருக்கோம் நினைக்கிறேன். ஓ, நிறைய நைஃப்லாம் வச்சுருக்கோம். என்னங்க நைஃப்லாம் வச்சுருக்கோம், ஓ வெட்ட போகிறான்ப்பா. என்ன முடிச்சிட்டான், கொலை பண்ணிட்டான். ஓகே, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எடுத்தோடனே ஒரு மர்டர் பண்ணிட்டான். இந்த கேம் என்னன்னா, இவனும் ஒரு யூடியூபர், அந்த கேமில் இருக்க ஒரு யூடியூபர், மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸை கொண்ட ஒரு யூடியூபர், கோல்டன் பிளே பட்டன்லாம் வாங்கி வச்சுருப்பான். நம்ம கேம் குள்ளே போய் பார்ப்போம். இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கு. என்னங்க வந்துட்டோமா? ஆமாம், டோர் சவுண்ட்லாம் கேட்டுருச்சு. வந்தாச்சு வந்தாச்சு. சரி ஸ்டார்டிங்னா என்ன, என்ன சரக்கு பட்டன்லாம் இருக்குது, டிவி ஓடலை. காய்ஸ், நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், இவன் ஒரு யூடியூபர், மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட ஒரு யூடியூபர், இங்கே ஒரு கோல்டன் ப்ளே பட்டன் கூட இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்மளை மாதிரி ஒரு யூடியூபர். ஆ, அவன் வரான் பாருங்க. கைஸ், நாங்கள் இப்போ கையில் வச்சது வந்து ஓஜா போர்டு. நாலு பீஸ் ஓஜா போர்டு கண்டுபிடிக்கணும். நாங்கள் ஆல்ரெடி இந்த கேம் விளாண்டுட்டோம், பட் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்காண்டி இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் ஹார்டான கேம் தான், நாங்களே கஷ்டப்பட்டு தடவி தடவி தான் முடித்தோம். ஆமாம் கைஸ், ஸ்டார்டிங்காக உங்களால் விளாண்டோன்னா கன்ஃபார்ம் வீடியோ போட முடியாது. ஏன்னா ஒரு மூணு கேம் ப்ளே போட்டால் தான் போட முடியும், அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு கேம். ஓகே, போய்கிட்டே இருக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஓஜா போர்டை நான் கலெக்ட் பண்ணணும். இந்த ஓஜா போர்டை வச்சு ஆவிக கூடனா பேசலாம்னு சொல்லுவாங்களே, அது உண்மையாக இல்லைன்னா தெரில. இந்த கேமில் அதுதான், ஓஜா போர்டை கலெக்ட் பண்ணி பாஸ்வேர்டு வரும், அந்த பாஸ்வேர்டு எடுத்து போய் டோரில் போடணும். ஓ, என்னங்க ரெண்டு ஓஜா போர்டை கண்டுபிடிச்சாச்சு. ஆமாம், காருக்கு பக்கத்தில் ஒன்று இருந்துச்சு, அங்கேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே, போய்கிட்டே இருக்கலாம். இல்லை காய்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் வீடியோ போட உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த கேம் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. கைஸ், கேமுக்குள்ளே நிறையா தட்டு அதெல்லாம் இருக்கும், அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது முக்கியமான பொருளாக இல்லை, பட் நம்ம தூக்கி போட்டு அதை கவனத்தை டைவெர்ட் பண்ணி நம்ம வேறு இடத்துக்கு ஓடணும், அதுதான் கேமில். இதோ இந்த மாதிரி தான், அதுக்கு தான் யூஸ் பண்ணலாம். ஓ, அவன் கத்துற சொன்னால் உங்களுக்கு கேட்கும், அவனே ஸ்பானிஷில் தான் பேசிட்டு இருக்கான். இந்த கேமில் ஸ்டோரி கரெக்டாக எங்களுக்கு புரியலை, என்ன எல்லாமே ஸ்பானிஷ்லேயே இருக்கு. இங்கே ஒரு ஓஜா போர்டு, ஓகே மூணு ஓஜா போர்டு கிடச்சிருச்சு, இங்கே தான் நிற்கிறாங்க. நல்ல வேலை போடி போயிருந்தா திணிச்சு மாட்டியிருப்பான். ஓகே போகிறான். எனக்கு தெரிஞ்ச மன அழுத்தத்தால் அப்படி ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். யூடியூபர்ஸ்னால் அப்படி தான் இருக்கும். இல்லைங்க, இவன் ஒரு கொலை பண்ணானுங்க, அதை கண்டுபிடிக்க வந்த டிடெக்டிவ்ங்க நம்ம. நம்ம ஸ்டார்டிங்கில் கதவை திறந்து உள்ளே வந்தோம், இப்போ தப்பிக்கணும். இது இந்த கேமில் வந்து நம்ம தான் டிடெக்டிவ், நம்ம அந்த கொலை பண்ணதை கண்டுபிடிக்கலான்னு உள்ளே வந்து நம்மளும் மாட்டிக்கிட்டோம். அவன் அவன் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி. ஏங்க, ஆ சரி ஓகே, இப்போ போயிடலாம் நேரம். ஓகே, போய்கிட்டே இருக்கலாம். இங்கே என்னங்க, கீழே கிடக்கிற பொருள்லாம் எடுத்து வச்சுங்க, அப்போ தான் அதை டைவெர்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஓ, இது மாதிரி தான். இப்போ அந்த சைடு வந்துச்சுன்னா இந்த சைடு நேராக பார்த்து ஓட வேண்டியதான். ஆனால் அந்த கேம் நல்லா இருந்துச்சு ப்ளே பண்ணுறதுக்கு, கொஞ்சம் ஹாரராகவும் பயங்கரமாகவும் இருந்துச்சு, சூப்பராக. சில சீனாக நாங்களே அப்படியே பயந்தாச்சு, நாங்களே டக்குன்னு பயந்துட்டோம். வரோம் வரோம் வரோம், ஓடுங்க ஓடுங்க, ஒளிஞ்சிருங்க டக்குன்னு. ஓகே காய்ஸ், இப்போ ஒளிஞ்சிட்டோம் நாங்கள். இந்த டப்புக்குள்ளே நம்ம அப்பப்போ ஒளிஞ்சிக்கலாம் காய்ஸ், ரெண்டு டப்பு தான் இருக்கும் இந்த கேமுக்கு. நாங்கள் சவுண்டு கேட்கல, வரலன்னு நினைக்கிறேங்க. எந்திரிப்போமா? இவங்க டக்குன்னு வந்து பிடிச்சிட போகிறாங்க. இவன் ஒரு பெரிய யூடியூபர், ஆனால் ஏன் இப்படி ஆயிட்டான்னு தெரியல. சைக்கோ மாதிரி சில்வர் பிளேட்டும் வச்சுருக்கான், கோல்டன் பிளேட்டும் வச்சுருக்கான். பயமாக இருக்கு, ஜிம்முங்க இது. ஆ,
இவன் யூடியூபருங்களால நிறைய காசு சம்பாதிச்சு தியேட்ரு கேம்ஸ் எல்லாமே வச்சிருக்கான். ஆமா, வீட்டுலக்கே தியேட்டர் இருக்கு, ஜிம் இருக்கு, பிளேயிங்கான கேம்ஸ்காண்டி இடம்னா இருக்கு. இதோ தியேட்டர் சூப்பரா இருக்கு பாருங்க கைஸ், ஒரு சொர்க்க வாழ்க்கை. நமக்கு நம்ம இங்க இருந்தோம் பாஸ்வேர்டு வேணும் இதுக்கு. ஏங்க, அவன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. 100K சப்ஸ்கிரைபர் வந்தா சில்வர் பிளேட் தருவாங்க. மில்லியன்கே வந்தா மில்லியன் வந்தா நமக்கு கோல்டன் பிளேட் தருவாங்க. அதே எடுத்துட்டான். ஆனா எனக்கு என்ன பிரச்சனை தருவது, பணத்தை படுக்க வச்சிருக்காங்க. ஆமாங்க, நல்ல வேலை. அப்போ இங்கே பாருங்க, இதுவும் ஒரு பொண்ணு இங்கே பொண்ணு இருக்குங்க. எத்தனை பேருங்க சாப்பிடிச்சிருப்பான். ஏய் வந்துட்டா, ஐயோ நல்ல வேலை. ஆனால் ஏங்க ஓட்ட ஓட்டையாக இருக்கு வீட்டில், அங்கெங்கயா சைக்கோ ஒன்று அப்படி தான் இருக்கும். ஏன் ஓகே காய்ஸ், இந்த கேம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லுங்கள் காய்ஸ். அதான் நீங்கள் எங்களுக்கு பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப் காய்ஸ். முக்கியமாக ஹெட்செட் போட்டு பாருங்கள், அப்போ தான் வெறித்தனமாக இருக்கும். டோர் அவன் கத்துற சவுண்டு ஆனால் சூப்பராக இருக்கும் காய்ஸ். இன்னும் நிறைய கேம்ஸ் பெண்டிங்கில் இருக்கு, எல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். லைவுக்கு நாளைக்கு மறக்காமல் வந்துடுங்க. நீங்கள் வர பயமாக இருக்குது, எந்த இடத்துல இந்த வருவானே தெரிய மாட்டேங்குது. இந்தமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். டெய்லி லைவ் பண்ணிகிட்டு இருக்கோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்டி. வீட்டில் எல்லாத்துக்கும் போர் அடிக்கும், லைவாவது பார்க்கலாம். பேசிகிட்டே இருக்கலாம். அவனுக்கு கவனத்தை திசை திருப்பிடுவோம் நம்ம. இதில் எத்தனை லைஃபுங்க மொத்தம், 3 லைஃபா? ஆ, 3 லைஃப் தான். 3 லைஃப் இருக்கும். இதில் 3 லைஃபுக்குள்ளே எப்படியோ தப்பிச்சு வெளியில் போகணும். இதோ இந்த டோர் வழியாக தான் ஓப்பன் ஆகும், ரைட் சைடு இருந்துச்சுல அந்த டோர் வழியாக தான் ஓப்பன் ஆகும். ஓகே, செல்ஃபோன் கிடச்சிச்சு. இந்த ஃபோன் எதுக்குன்னா சொல்கிறோம், எதுக்குன்னு போய்கிட்டே இருப்போம். ஸ்டே, கால் பண்ணோம் அவனுக்கு. இது வந்து அல்வரோ, அவனோட நேம் ஃபோன் தான். அவனுக்கே கால் பண்ணால் அவன் ஒரு சைக்கோவில் அந்த ப்ரெஷரில் ஃபோனை உடச்சிருவான், நமக்கு இது கிடைக்கும். அந்த ஃபோனில் ஒரு கோடு இருக்கும், அந்த ஃபோன் கோடை தான் போயிடுது. ஏன்னா தேட்டர் மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி பார்த்தோம்ல, நம்பர் பிளேட், அங்கே போய் போட்டால் நமக்கு வேறு ஏதாவது கிடைக்கும், போய் பார்த்துருவோம். போட்டுருவோம் உடனே போனுங்க, டக்கு டக்குன்னு வந்துட்டாங்க. அவன் ஃபோட்டோ நான் சமசமயம் மாட்டி வச்சிருக்காங்க, ஏன் இப்படி ஹைட்டான்னு தெரியல. ஆ, ஜீசஸ் ஃபோட்டோ கூட இருக்கும், ஆனால் அப்பயும் இப்படி இருக்கும். என்ன என்னங்க வசனமே புரியலை. ஓகே, கேம் விளாடுங்க. சில்வர் பிளேட் கிடச்சிச்சு. ஓ, இதான் சில்வர் பிளே பட்டன். இது எதுக்குன்னா அங்கே ஒரு டோர் பார்த்தோமா, தச்சு போகிற டோர், அதில் வைக்கணும். இதை அப்படிதான் டோர் அந்தமாரி அவன் செட் பண்ணி வச்சுருக்கான். நிறையா இது வச்சாதான் பாஸ்வேர்டு அந்தமாரி சில்வர் பிளே பட்டன் அதெல்லாம் வச்சாதான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். ஏங்க, ஆமாம், இதோ இந்த மெயின் டோர் டோரில் தான் வைக்கணும். வச்சாச்சு, அவன் அந்தமாரி செட் பண்ணி வச்சுருக்கான். சரியான பிரெயின் இவனுக்கு இருக்குது, செம்ம அறிவாளியாக தான் இருக்கும். பாவம், இப்போ தான் என்னமோ ஆயிடுச்சு அவனுக்கு, சைக்கோவாக மாறிட்டான். ஆ, இவ்வளோ பெரிய யூடியூபரு, என்னமோ வீடு மந்திரவாதி வீடு மாதிரி இருக்குங்க. ஆ, கார்லாம் வேறு லெவலில் இருக்கு. ஆடிக்காரா என்ன கறி, நம்மளும் பெரிய ஆள், என்னென்ன கார வச்சிருக்கலாம். வராங்க, கூடுங்க. சத்தத்தை பார்த்தீங்கன்னா அதை ஓட்ட வழியாக விழுந்துருவோம். வந்துட்டாங்க பக்கத்தில், என்னங்க பண்ணுறா காய்ஸ், பேட்டரி கிடச்சிருச்சு. இது எதுக்குன்னா இதை இந்த பேட்டரியை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சா நம்மளுக்கு ஒரு பேஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும். கரெக்ட் தானேங்க, வந்துருக்கு அப்படிச்சிட்டோம். இதை ஹெட்செட் போட்டு, மஸ்ட் ஹெட்செட் போட்டு லாண்டு பாருங்க, திக்கு திக்குன்னு அடிக்குது எங்களுக்கு, திடீர் திடீர்னு வந்து நிற்கிறோம். இல்லைங்க மறந்து போச்சு, எடுத்தாச்சு எடுத்தாச்சு காய்ஸ். இதை நீங்கள் மேலே ஒரு இடத்துல போ, ஜிம் மாதிரி இருக்கும்ல, எனக்கு தெரியும், அங்கே தான் நினைக்கிறேன். அங்கே இல்லைங்க, ஆ, அந்த போனம் படுத்துட வந்துச்சு, ஒரு டெட் பாடி கிடந்துச்சு, அங்கே போகணும். அங்கே போட்டால் உங்களுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும், அந்த பேஸ்மெண்ட்டை மட்டும் பாருங்கள், வெயிட் பண்ணி ஒர்த்தாக இருக்கும். ஓ, இங்கே தான் வச்சுருங்க. ஓ, வச்சாச்சு. ஓகே, நேரம், ஆ, கதவு அந்த சவுண்டு கேட்டிருக்கோம் உங்களுக்கு. வரோம் 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 வரோம், ஓடுங்க ஓடுங்க. இதில் உங்களுக்கு ஸ்பீடு தான் முக்கியம், இல்லைனா கன்ஃபார்ம் டப்பு டப்புன்னு ஆண்டுக்கிட்டே இருக்கணும். இதோ இதான் காய்ஸ் பேஸ்மெண்ட் வந்தாச்சு. பேஸ்மெண்ட்டை பாருங்கள், கூடி இருக்கு. நீ எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருக்கான். பேஸ் பால், அது என்னதுங்க, இந்த உருட்டி விடுவாங்க ஒரு மாதிரி. டென்னிஸ், டேபிள் டென்னிஸ்லாம் இருக்குது. டேபிள் டென்னிஸ் இருக்குது, அப்புறம் இது ஏதோ கேம்ஸ்லாம் இருக்குது. சிரிக்கிறாங்க, இங்கே பாருங்கள், நல்லா செக் பண்ணி பார்த்துடலாம். அதுங்க இந்த உருட்டி விடுவோமே பால், அது கேமேனா, அது பேர் சரியாக தெரியும். பாலா டாமஞ்சேரி படத்தை தான் நான் பார்த்துருக்கேன் லாஸ்டில். ஓகே காய்ஸ், இன்னைக்கு 6:00 சிக்ஸ் ஓ கிளாக் லைவ் இருக்குது, 6:30 வச்சு போவாங்க. ஓகே காய்ஸ், இன்னைக்கு 6:30 ஒரு லைவ் இருக்குது, செம்மையான இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ், ஒரு அட்வென்ச்சரஸான கேம்ஸ். என்ன கேம்னு சொல்லிடுங்க. ஜாக் ஸ்பேரோவின் பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன். ஆம், கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. ஒரு அட்வென்ச்சரான கேம், மறக்காமல் வந்து லைவில் எல்லாம் கலந்துங்க. ஆமாம் காய்ஸ், எல்லாமே இருக்கும் அதில், அட்வென்ச்சர்லேருந்து நிறையா நீங்கள் கற்றுக்கலாம்.
அப்படியே ஒரு மூவி பார்க்குற மாதிரியே இருக்கும். கேம் வேறு லெவலில் இருக்கும். ஐஸ் இந்த கேம் எடுக்கணும்னா அந்த மூணு பொம்மையும் எடுக்கணும். ஆனால் அது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மூணு பொம்மையை வச்சு தான் இந்த டோரை மெயின் டோர் ஓப்பன் பண்ண முடியும். ம், அவன் எப்படி யோசிச்சிருக்கான் பார்த்தீங்களா? ம், சரியான பிரெயினுங்க. ஆனால் சரி, எடுத்தாச்சு மூணத்தையும். வந்துட போகிறாங்க பார்த்து. இந்த மாதிரி கேம்னா நான் வெளிநாட்டு படத்தில் தாங்க பார்த்துருங்க. ஆமாம், ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு போவோம் முதல்ல. இந்த பொம்மையை எங்கே எடுத்துகிட்டு போனால் இந்த டோரில் போய் வைக்கணும். எல்லாத்தையும் வச்சா தான் டோர் ஓப்பன் ஆகும். அது மூலம் முக்கியம். நீங்கள் எங்கே வரான்னு பார்த்து. ஓகே, எந்த சைடு இருந்து வரான்னு தெரில. இவன் கத்திக்கிட்டே தான் வருவோம், அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ம், பெட்ரூம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லாவே இல்லை, பார்த்தா தெரியுது. மற்ற இடம் நல்லா தான் இருக்கேன். ஆனால் வீட்டில் அங்கெங்கே ஓட்ட போட்டு வச்சுருக்கோம். வரான் வரான் வரான். நல்ல ஜஸ்ட் ஐயோ, எத்தனை வாட்டி ஜஸ்டில் தப்பிச்சிருக்கோம். ஓகே, ஓ சிலுவை கிடச்சிருச்சு காய்ஸ். இது எதுக்குன்னா, இது வந்து சாக்கி சேனல் அங்கிள் மாதிரி நம்மளும் மந்திரம் பண்ண போகிறோம். இப்போது மந்திரம் பண்ணி ஒரு சாவி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சில்வை எங்கே யூஸ் பண்ணோன்னா, பாத்ரூமில் போய் வச்சுருக்கான். எனக்கு தெரிஞ்சு இது சில்வை இல்லைங்க, வேற ஏதோ மந்திர போய். ஓகே, மந்திரம் ஓர ஆரம்பிச்சாச்சு. யூ பை 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 பா. என்னங்க கோரஸ் பாடியாச்சு. ஓ, சாவி கிடச்சிடும். மந்திரம் போடுவாங்க, சவுண்டு விட்டோம். ஓ, சவுண்டு கேட்டாச்சு, கண்டிப்பாக வந்துடுவான். எங்கேங்க? ஆ, டாம் 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 கைஸ், மஸ்ட் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். கீழே எட்டி பாருடே. இந்த ஸ்டோரி வேறு லெவல் ஸ்டோரி. இவனும் ஒரு யூடியூபர். எனக்கு அர்த்தம் காரணம் தான் ஒன்றும் புரியல, ஏன் இப்படி ஆகிட்டான். நம்ம ஏன் அவன் வீட்டு உலக தேவையில்லாமல் இருக்கோன்னா, அவன் கொலை பண்ணுறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வந்தோம். நம்ம தான் டிடெக்டிவ் மாறி. சவுண்டு விட்டுருச்சு. ஆனால் நம்மளே இப்போ மாட்டிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம தப்பிச்சு போகணும் எப்படியாவது. ஓகே, இது என்னங்க மாட்டு மண்டை? ஓ, ஆடு, சாரி, ஆடு மண்டை. இன்னும் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டில். ம், அவனுக்கு என்ன கண்ணு தெரியலையா? என்ன ஆச்சு அவனுக்கு? ஆ, அவன் அன்கான்ஷியஸாக இருக்கான். ஓ, ஒரு புத்து பிடிச்ச மாதிரி. ஐயோ, அவன் ஃபோட்டோ வேறு மாட்டியிருக்கு பாருங்க. இங்கே தான் மாட்டலான்னு பார்ப்போம், மாட்ட முடியல. இது சப்டைட்டில்ஸ் ஏதோ வருது, ஆனால் வேறு லாங்குவேஜில் இருக்கனால புரியலை ஒன்றுமே. கேம் நல்லா இருக்கு, ஆனால் இங்கிலீஷில் கொடுத்துருந்தா ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். ம், ஸ்பானிஷில் இருக்கனால எதுவுமே புரியலை. ஸ்பானிஷாக ஒன்றும் கரெக்டாக தெரியல எனக்கு. ஸ்பானிஷ் தான் நினைக்கிறோம். ஓகே, போயிட்டே இருப்போம். கவனம் இந்த திசை திருப்பிடுவோம். நம்ம அந்த கேப்பில் இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோம். எத்தனை ஓஜா போட வச்சோம்? ஓஜா போட மூணு வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓ, அங்கே எங்கே கத்தி வேற சொல்லி வச்சுக்கலாம். எவ்வளோ பெரிய கத்தி பாருங்க. ஸ்டார்டிங்கே ஒரு பொண்ணை வேற கொலை பண்ணி போச்சேன்னா. ஓ, இன்னொரு சிலுவை கிடச்சிருக்கு. இன்னும் இருந்துச்சுங்க மேலே டெட் பாடி. ஆமாம், ஏற்கனவே ஒரு பொண்ணை ஃபஸ்ட்டு காட்டினப்போ அதை புதைச்சிட்டாங்க டெட் பாடியாக. ஓகே, இது வந்து இங்கே தான் யூஸ் ஆகும். என்னாச்சு? யூஸ் ஆகலை, ஒன்று தான் ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓ, வராங்க, சொல்லுங்க டப்புனு. அவன் சவுண்டு விடுறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கிட்டா வரானா இல்லை தூரமாக இருக்கு. ஓகே, செம இன்ட்ரெஸ்டிங்கான கேம். நாங்களே ரெண்டு மூணு வாட்டி தோற்று தோற்று தான் விளாண்டோம். அதுக்கப்புறம் தான் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுனுச்சு எங்களுக்கு. ஒரு கேம் ப்ளே பண்ண அவ்வளோ நேரம், ரொம்ப டைம் எடுத்துச்சு. அவ்வளோ கஷ்டம். நீங்கள் ஃபுல்லும் பாருங்கள், செம இன்ட்ரெஸ்ட். ஐயோ, சரி, அவனை மேலே வர வச்சிடும். என்னங்க அவன் கத்துறான்? என்னமோ லேடாக்கி, என்னமோ கத்துறான். பேட் லக்கின்னு கத்துறான்னு நினைக்கிறான். பேட் லக்கியா? என்ன சொல்கிறான் அவன்? பேட் லக்கின்னு வரான் வரான். அவன் இப்படி தான் திசை திருப்பணும். மேலே வச்சு நம்ம கீழே ஓடி வந்துடும். ஒளிகிற இடமா? ஓகே, ஜேர் எடுத்துட்டோம், தூக்கி போடுங்க. என்னங்க இங்கே வந்துட்டோம், நல்ல வேலை. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லுங்கள் காய்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே வீடியோக்குள்ளே நான் சேனல் உள்ளக்க போய் பாருங்கள். நிறைய ஹாரர் வீடியோஸ் இருக்குது, அப்புறம் லைவ் வீடியோஸும் இருக்குது. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஆமாம் காய்ஸ். ஏய், உட்காருங்க. இல்லைங்க, டப்புன்னு எந்திரிச்சிட்டிங்க. தேடுறாங்க, ஒரு ரெட்டி அவன் மண்டல. என்ன பண்ணுறான் அவன்? தேடுறாங்க. அவன் மாதிரியாக இருக்கனால லூஸ் மாதிரி அப்படியே தேட்டு போயிடுறான். அன்கான்ஷியஸாக இருக்கானா? ஆனால் கையில் அந்த கத்தியை வச்சுக்கிட்டே இருக்கான். இவன்ட்ட நம்ம மாட்டோன்னா சொருக்கிடுவான் ஒரே சொருக்கா. ஓகே, நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஒய்ஜா போடு மட்டும் கிடைக்கணும். அதை தேக நாங்கள் பட்ட பாடுறதுக்கு. ஆமாம் காய்ஸ், காய்ஸ் என்னதான் ஒருத்தர் பேய்க்கு பயந்தாலும் அவர் அடுத்தடுத்து பேயை பார்க்க தான் அவர் ஆர்வமாக இருப்பார். அது மாதிரி தான் நம்ம என்னதான் ஹாரர் கேம் விளையாண்டு பயந்தாலும் திரும்பி விளையாண்டுக்கிட்டே இருக்கணும்.
ரொம்ப உதவும். இந்த கேம் வந்து 100 MP தான், ஏன்னா 100 MP வரும், 106 இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் கிராஃபிக்ஸ் எல்லாம் பாருங்க, வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஐயோ வரும் வரும் வரும், இன்னும் போகல. பதட்டமாகவே இருக்குங்க எனக்கு. நீங்கள் தான் கேம் நிறீங்க, ஆனால் அந்த ஹெட்செட் போட்டுக்கிறதுனால எனக்கும் பதட்டமாகவும் இருக்குங்க. சவுண்ட் எஃபெக்ட்னா கைஸ் நீங்களும் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பயங்கரமாக இருக்கும். அது நான் பார்த்து நான் கத்துறான் தான் ஓஜா. என்ன மந்திரனா பண்ணுவானாங்க இவன், கேண்டீன்லாம் சுற்றி வச்சு ஏதோ பண்ணி வச்சுருக்கான். வீட்டில் வேறு அங்கங்கே சில்வராக வச்சு நம்ம மேஜிக் பண்ணி வச்சுருக்கான். ஓகே கைஸ் எந்த சைடு இருந்து வரான்னு பார்த்துக்கலாம். கவனத்தை கேட்குதுங்க எனக்கு, இந்த சைடு இருந்து வராங்க என்னங்கம்மா பார்த்தீங்களா இல்லையா? நான் தசை திருப்பி தான் அந்த சைடு அவன் இந்த சைடு வந்திருக்கான் கரெக்டாக. நல்ல வேலை மாட்டலேங்க, திரும்பி நம்ம பண்ணுவோம். காய்ஸ் டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பாருங்கள். இங்கே பாரு, இங்கே ஒரு நைஃப் இவ்வளோ பெருசு சொல்லி வச்சுருக்கேன். கார்லாம் நல்லா இருக்கு. ஓகே ஓகே, ஓஜா கூட வச்சாச்சு. டி டி டபிள்யூ அடி என்ன சொல்லிட்டோம், இன்னுமே நம்ம எதுவுமே பண்ணலையே. அவன் வந்துட்டாங்க. ஓகே ஒரு லைஃப் முடிஞ்சு. ஓகே திரும்பி ஓஜா படுக்க போயிடும். என்ன எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம்ல. என்னங்க சொன்னிச்சு? டிடபிள்யூ டிடபிள்யூ ஒன்று ஒன்றே ஒன்று கொடுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆவி ஆவிகள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து உண்மையாக என்னெல்லாம் தெரில, உண்மையாக கிடையாது. அது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அது நம்ம பண்ணி தான் ஆகணும். ஒன்றே ஒன்று கோடு என்னது? 4. ஓகே காய்ஸ் கோடு கிடச்சிருச்சு, DW4. கோடை மறந்துருக்காங்க காய்ஸ், ஏன்னா நாங்கள் மறந்துடுவோம். போங்க, சவுண்ட் இல்லைங்க, வரலன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம டைவர்ட் பண்ணுவோம் அதை. ஓகே பண்ணிடுவோம். வந்துட்டாங்க வந்துட்டாங்க. இந்த சைட்லேருந்து வரேன் தெரியல, அவன் வர டக்குன்னு நம்ம போட்ட சைட்லேருந்தே டக்குன்னு வரமாட்டாங்க. தூ போகிறாங்க, போகிறோம் போகிறோம் போகிறோம், சீக்கிரம் மஞ்சள் ஓடிடும். என்னங்க போட முடியல? என்னங்க ஓ பொம்மை ஒன்று வைக்கலான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. வச்சிட்டாமா இல்லையா? ஒரு பொம்மை தான், அப்போ ரெண்டு பொம்மையும் வைக்கணுமா? மூணு பொம்மையும் வைக்கணுங்க. ஆஹா இது தெரியாமல் போச்சே. இந்தானா இல்லையா? ஓ அதில் எல்லா கலரும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குல்ல, அப்போ எல்லா கலர் பொம்மையும் வைக்கணும். ஆமாம் நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்கலாம், முதல்ல வேறு எதாவது ட்ரை. வராங்க வராங்க, ஐயோ போம்லாம். வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட். எனக்கு வருங்க திக்கு திக்குங்க, திரும்பி வரலங்க. அது வரல, அப்போ பொம்மை வச்சு தான் ஆகணும். அப்போ கோடு நம்ம எதுக்கு எடுத்தோம்? கொஞ்சம் இங்கிலீஷாக இருந்தால் நம்ம படிச்சுக்கலாம் டக்குன்னு. என்ன சொல்லுதுன்னு ஸ்பானிஷாக இருக்கனால எதுவுமே புரியல. ஓகே நம்ம ட்ரை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு, இதெல்லாம் போகலாம். நல்ல கேஸ் கண்ட்ரோல்லாம் வெரி ஈஸி. இந்த பாருங்க அவ்வளோதான், ஒரே ஒரு அனலாகே ஸ்டாண்டிங் வர வச்சுருவோம் அவனை. எனக்குமா இந்த வீடை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு. இப்படி வச்சுருக்கோம்மா வீட்டை, ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். பாட்டுனா பாடுறான் பைத்தியங்க அவன், தானாக பேசுகிறான். என்னவோ பா சைக்கோ கில்லருங்க தான் நிரூபிக்கலாம். பார்த்துட்டு நீங்க பைப்புனா இல்லை எப்படிங்க குளிப்பான்? சிரிக்கிறான், அவனே சிரிச்சுக்கிறாங்க சொல்கிறதுக்கு. எடப்பா இடையே பேசுறதான் கேட்குதாடா. ஐயோ ஆமாம், அவன் பேர் என்னன்னு தெரிலையே. ஆமாம் இது என்ன இடங்க? இதுவும் ஓ ஏற்கனவே எடுத்தாச்சு எடுத்தாச்சு. இது இது ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி தான் இருக்குது. ஓகே போயிடுவோம். கார் என்ன வீட்டுலாக இருக்கா இல்லை அது பார்க்கிங்கா எப்படிங்க? அந்த ஷெட்டர் இருக்குன்னு நினைக்கிறேங்க. சைடில் ஷெட்டர் இருக்கா? முன்னாடி பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
வந்துட போகிறாங்க. நாங்கள் பயத்தில் உட்காந்துருக்கேன், பார்ப்போம் எந்த சைடு எவனால் டைவெர்ட் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு காய்ஸ் இந்த கேம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே இதேமாரி நிறைய கேம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பேய்க்கு பயப்படுவாங்களா, இந்த வீடியோ கட்டி அவங்கள வெறுப்பேற்றுங்க, ஃபுல்லும் பார்க்க சொல்லுங்கள், நீங்கள் பிட்டு கட்டுங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த வீடியோ பார்க்கக்குள்ள ஹெட்செட் போட்டு கேளுங்க, அப்போ தான் சவுண்ட் எஃபெக்ட் நான் பயங்கரமாக இருக்கும். அந்த பொம்மையை எடுத்துருங்க ஃபஸ்ட்டு, கரெக்டாக எடுத்து சவுண்டு போட்டாச்சுங்க, ஒளிஞ்சிரும் ஒளிஞ்சிரும் ஃபஸ்ட்டு. ஓகே கேஸ், நம்ம ஒரு பொம்மை தான் வச்சோம், இப்போ ரெண்டு பொம்மையும் வச்சு பார்ப்போம் ஓப்பன் ஆகுது. மொத்தம் மூணு பொம்மையும் வைக்கணுங்க, இப்போ ஒன்று வச்சாச்சு, இப்போ ரெண்டு இடத்துக்கு போய் வைக்கணும். ஓகே ஃபஸ்ட் ரூம் வருவான்னு நினைக்கிறேன். ஏங்க இந்த பொம்மையை வச்சுட்டு ஓப்பன் ஆகிடும்ல, போகலாம் போகிறோம். அவ்வளோ நாள் பின்னாடி தான் நின்னானாங்க, நான் பார்க்கவே இல்லை, நானும் பார்க்கலங்க, நல்ல எவ்வளோ வெளியில் வரலையே. ஓகே இந்த பொம்மையை ஃபஸ்ட்டு போய் வைப்போம், வந்துட போகிறோம். நல்லா என்னங்க பொம்மை, ஓ இது வந்து ரெட் கலருங்க, பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பாருங்க ரெட்டு. அப்புறம் வந்து வச்சாச்சு, இன்னொரு பொம்மை, இன்னொரு வந்து என்ன கலரு, மொத்தம் மூணு கலரில் உள்ளதையும் வைக்கணும். ஃபஸ்ட்டு வச்சது ப்ளூன்னு நினைக்கிறேன், ப்ளூவாக அப்போ இப்போ க்ரீனுன்னு நினைக்கிறேன். இப்போதான் இப்போதான் ப்ளூ, ஃபஸ்ட்டு வச்ச க்ரீனு. ஓகே வச்சிருவோம். ஓகே ஓப்பன் ஆடு, சூப்பர் 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 சவுண்டு கேட்குதுங்க. ஓ தப்பிச்சிட்டோம், வேற லெவல் தப்பிச்சிட்டோம், தப்பிச்சிட்டோம்ல. இதோ இவன் தாங்க அவன் இந்த யூடியூபர் கேஸ், இந்த அந்த ஃபோட்டோவில் இருக்க வந்து அந்த யூடியூபர். ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, கம்ப்யூட்டர் பிடிச்சி நோண்டிட்டு இருப்பான் பைக்கே தான், பெரிய யூடியூபர். இந்தோ ப்ளே பட்டன்லாம் வச்சிருக்கேன், கிட்டார்லாம் வச்சிருக்காங்க. ஆமாங்க, எத்தனை கிட்டார், வயலின் கிட்டார் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், கேமை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே வீடியோ நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் கைஸ் கண்டினியூஸாக, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்தமாதிரி நிறையா கேம்ஸ் நீங்களாம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் 6:30 ஒரு லைவ் இருக்குது, மறக்காம வந்து லைவில் கலந்துங்க. என்ன லைவ்னா பைரேட்ஸ் ஆஃப் தி கரேபியன், நம்ம ஜாக் ஸ்பாரோவின் சாரி கேப்டன் ஜாக் ஸ்பாரோவின் பைரேட்ஸ் ஆஃப் தி கரேபியன் அட்வென்ச்சரஸ் கேம் இருக்குது, அதில் வந்து மறக்காமல் கலந்துங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடந்து விடைபெறுகிறது டிஜிஎஸ், பாய்.